எப்படி உடையும் நினைக்கிறீங்க சார்? ட்ரான்ஸ்போர்ட்ல வரப்பயா இல்ல கீழே இது வந்து ஓபன் சேலஞ்சா பிரதர் சொல்லியிருக்காரு. மிக்ஸி இந்த டைப்ல கரண்ட் இருக்கு, இது வந்து கரண்டே தேவையில்ல. இந்த பொருளோட விலை என்ன பிரதர்? ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட அது பண்ணலாம். அவ்வளோ பெரிய பழத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போட்டு முடிச்சிடலாம். இந்த மிஷினில் நீங்கள் இதை விட ஒரு ட்ராப் ஜூஸ் அதிகமாக ஏதாவது மிஷினில் எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா இந்த பீஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அவங்க. அப்படி கரண்ட் இல்லாமல் எடுக்குது அந்த டைம் ரொம்ப கன்சப்ஷன் ஆகுமே பிரதர். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு பயப்படேன் அவசியமே இல்லை. சீட் அடிப்படாமல் ஜூஸ் மட்டும் தனியாக எடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சது. அதனுடைய ஒரிஜினல் இது மட்டும் அப்படியே எக்ஸ்ட்ராக்டாக இங்கே நமக்கு கிடைக்குது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அமைச்சு சொல்லலாம். இரண்டு வேண்டி கேட்கிறேன். இந்த தேதியில் அதில் குறிப்பாக இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இது என்ன ஏது பார்த்தா நம்ம ஷாப் நேம் என்ன எங்க இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் டீடைல் சொல்லுங்க பிரதர். நம்ம கம்பெனி வந்து யாழி இன்ஜினியரிங் சார். 27 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். 27 வருஷம் பிரதர். ஆமாம். அவனியாபுரம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டுனா அவனியாபுரம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ரோட்ல திருப்பூர் ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பக்கத்துல தான் நம்ம ஷாப் இருக்கு. ஃபேக்டரி அங்க தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸர். எல்லாருமே ஜூஸர்னு பாத்தீங்கன்னா மிக்ஸி இந்த டைப்ல கரண்ட் இருக்கு. இது வந்து கரண்டே தேவையில்லை. எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் இயற்கையா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழம் இருக்கீங்கன்னா அந்த மாதுளப்பழத்துல விதை எதுவுமே அடிபடாம அதுல இருக்க ஜூஸ் தனியா பிரிச்சு எடுக்கணும்னா டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி தான். அப்படி கரண்ட் இல்லாம எடுக்குது அந்த டைம் ரொம்ப கன்சம்ஷன் ஆகுமே பிரதர். ரொம்ப கம்மியாகும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். நம்ம கட் பண்றது டைம் ஆகும். கட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 செகண்ட் ஆகுதுன்னா ஜூஸ் பண்றதுக்கு 15 செகண்ட் முடிச்சிடலாம். அதனோட வேலையை சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படிங்கிறீங்க. ஓகே, சோ வீடியோக்குள்ள போய் இது எப்படி வேலை செய்யுது, இதனோட குவாலிட்டியில எப்படி பில்டர்ல எப்படி பண்ணிக்காங்க, பத்தாவது இந்த பொருளுக்கு வாரண்டி இருக்கா, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் தராலும் உள்ளுக்குள்ள வந்து பாத்துக்கோங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி எக்கச்சக்கமான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, அதுவும் பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் ஃபேஸ்புக் லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். நம்ம சேனல் இப்படி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா தாராளம் அங்க வந்து கூட ஷேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பிரதர் பார்க்க போறோம்? எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ல வந்து சீட் இருக்கும். சீட் தான் பேஸ் ஆக்சுவலி. ஆமா ஆமா. சீட் அடிபடாம ஜூஸ் மட்டும் தனியா எடுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸி கரண்ட் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம். கரண்ட் என்ன பாத்தீங்கன்னா அதுல ஹீட் ஃபார்ம் ஆகும். சீட் எல்லாம் அடிபடும். அப்ப அந்த ஜூஸோட தன்மை எல்லாமே மாறும். இது வந்து நீங்க ஃப்ரெஷா ஜூஸ் அதாவது இதுல இருக்க மாதுளப்பழத்தை ஜூஸ் தனியா நீங்க சாப்பிட்டுக்கீங்களா? இல்ல. மிக்ஸில அடிப்போம், அந்த பால் கலப்பாங்க, அது என்ன பண்ணுவாங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரெஷா சாப்பிட போறீங்க. இத வந்து ரெண்டா கட் பண்றேன். அவ்வளவுதான். இதனுடைய வர்க் நமக்கு முடிஞ்சு. இந்த இது கூட நான் எடுக்கல एक्चुअली. அப்படியே இங்க வைக்கிறேன். காம்ப மேற்கொண்டு எடுக்காம அப்படியே வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் கட் பண்ணிட்டு ஓகே வச்சிட்டு ஒரே ஒரு சிங்கிள் பிரஸ் பண்ணா போதும். ஓ அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பியூரான மாதுளப்பழம் ஜூஸ். ஆமா, இது மாதுளப்பழம் ஜூஸ்னு சொல்லோட அதனுடைய ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட்னு அப்படி சொல்லிக்கலாம் இல்ல? ஆமா, அதுல இருக்கது அப்படியே நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். நான் இதுல வந்து அந்த விதை எதுவுமே இதாகாது நமக்கு. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது மேல பிரஸ் பண்ண முடியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் இதுல ரோல் பண்றாரு, அதுக்கு தகுந்த மாதிரி பிரஸ் இது மேல பிரஸிங் ஆகாது. ஏன் கேட்டீங்கன்னா அதுல இருக்க 99% ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதனுடைய தொல்லியும் சக்கையும் மட்டும்தான். ஆமாங்க, ஃபுல்லா அந்த தொல்லி எல்லாம் அப்படியே இங்க இருக்கு. இதுல விதை பாருங்களேன், இங்க அடிபட்டு இருக்கு. அடிபட்டா அதனுடைய டேஸ்ட் மாறி. அதான் விதை எதுவுமே கிரஷ் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விதை அப்படியே ஃபுல்லாவே இதா இருக்கு. ஆமா, வெறும் அந்த ஜூஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் போட்டுருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு வேணா பால் ஆட் பண்ணிக்கலாம், சுகர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன தேவை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பியூரா இந்த மாதிரி வேணும், நேச்சுரலா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கும் பிரதர். அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஜூஸர் எல்லாருமே பாத்தீங்கன்னா மிக்ஸி பாத்தீங்கன்னா கழுவுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுல பாருங்க, கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதுதான் இதனுடைய பிளஸ் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு வேலை செய்யறது ரொம்ப ஈஸி தான் நினைக்கிறேன். இந்த இதுக்கு பாத்தீங்களா, இந்த கப்ப லைஃப் ஸ்டாண்டிங் கிளாக் வச்சு எடுத்தா தனியா வந்துடும். இந்த இதை பாத்தீங்கன்னா தனியா எடுத்தீங்கன்னா இது தனியா வந்துடும். நீங்க ஒண்ணுமே பண்ண அவசியம் இல்ல. நம்ம ஸ்பீடா தண்ணி போது பாத்தீங்கன்னா அது லைட்டா காமிச்சா போதும். இப்ப அந்த வாஷ் பேஷன் இல்லாதனால ஸ்பீட் இல்லாதனால கையில எடுக்கிறேன். நார்மலா ஸ்பீடா போற தண்ணியில அப்படியே லைட் அலசினீங்கன்னா ப்ளைன் ஆயிடும். இப்ப வாஷ் பண்றதுக்கு பயப்படண்ட அவசியமே இல்ல. ஓகே ஓகே, இது ஆக்சுவலி என்ன மெட்டீரியல் தெரிஞ்சுக்கலாம்? இது ஃபிரண்ட்ல அலுமினியம் ஃபிரண்ட் கிரேட் மெட்டீரியல் பண்ணுது. ரெண்டு டைப் இருக்கு. நார்மலா யூஸ் பண்ற அலுமினியம் ஃபுட் கிரேட் அலுமினியம். நம்ம சாப்பிட்ற பொருள் மிக்ஸி பண்றது, குக்கர் பண்றது எல்லாமே ஃபுட் கிரேட் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஆக்சுவலி. சரி, இதை வந்து இதை உள்ள வச்சுட்டு ஆன்டி கிளாக் வேஸ்ட் பண்ணீங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளவு அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து வந்து நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணா அதுல பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பைனாப்பிள் சாப்பிட்டுருக்கீங்க. அண்ணா சிப்பலாம். ஆமா, சாப்பிட்டுருக்கேன். எப்ப சாப்பிட்டுருக்கீங்க சார் கடைசியா? நீங்க பைனாப்பிள் ஜூஸ் எப்ப சாப்பிட்டீங்க? வருஷக்கணக்காச்சு பிரதர். ரைட், ஓகே. ஆமா, இது பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஓகே தொல்லியோட அறிஞ்சிட்டீங்க. ஆமா, நம்ம வந்து ஒரு கேக் மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்றதுக்கு தான் டைம் ஆகும். தெரியும் நீங்க பாருங்க, அந்த தோல் இது ஒரு சக்கை எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இன்னொரு கடைசி பீஸ் மட்டும் ஒன்று வச்சு இது பண்ற அப்படி அதனுடைய ஒரிஜினல் இது மட்டும் அப்படியே எக்ஸ்ட்ராக்டா இங்கே நமக்கு கிடைக்குது. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றீங்க. இது டேஸ்ட் உண்மையான டேஸ்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் ஜூஸ். இது ஒரு நம்ம சிப் பண்ணி பார்ப்போம்.
செம்மையா இருக்கு பிரதர். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு அவுட் புட் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும் தனியாக வந்துடும். இது ஃபுல்லாக சக்கை. இதை வந்து நம்ம வந்து ஒரு பழத்தை சாப்பிடணும்னா நம்மளால சாப்பிட முடியாது. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க டெய்லி ஒரு பைனாப்பிள் ஜூஸ் மட்டும் சாப்பிட போகுது. நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஃபுட்டில் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டு காலையில் ஒரு டீ காஃபி ரெண்டு வடை சாப்பிட்டோம்னா அந்த சைக்கிளிங் பண்ணது முடிஞ்சு. பெஸ்ட். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ ஃபுட்டில் தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக. ஸோ இந்த வகை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த வாஷ் பேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக வச்சு அப்படி அலசனா போகுது. இந்த ஸ்பீடாக போகிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது பட்டுச்சுன்னா டக்கு டக்கடா நான் வெளியில். இப்போ வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிரமப்படுறோம்னு சொல்லி தான் அது வாங்காமல் இருப்பாங்க. இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு அதே கன்செப்ட் தான், ரெண்டாக கட் பண்ணால் போதும். சார் நான் ஒரே ஒரு பழம் மட்டும் பண்ணி காமிக்கிறேன், வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்த ஸ்பாட்ல ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆமா, ஒரிஜினல் ஆரஞ்சுங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுமே இல்லாம பியூர் அண்ட் பியூர்லி ஆரஞ்சு மட்டுமே வந்திருக்கு. சீட் எதுமே க்ரஷ் ஆகாது. சீட் அப்படியே தனியா போடுங்க, பாத்தீங்கன்னா தெரியும் சீட் எதுமே க்ரஷ் ஆகாது. எல்லாமே அடியாகுது. இதும் அடியாகுமான்னு கேட்டா அடியாகாது. சோ அதுதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம். சோ அடுத்து ஒரு இது வைக்கிறேன் பாருங்க. வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து 100 ரூபீஸ் கம்மி எங்கேயுமே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% கிடைக்குமான்ற சொல்ல முடியாது. ஆமா, தண்ணி அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவாங்க. இது வந்து ஐஸ் போடல, சுகர் போடல, சுகர் எதுமே இல்ல. சோ எதுமே கிடையாது. உங்களுக்கு டேஸ்ட்க்கு வேணா உங்களுடைய டேஸ்ட்க்கு நீங்க போட்டுக்கலாம். ஒரு சில ஷாப் பண்றாங்க, அது நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம லைவா பாக்குறோம். சோ அதான் விஷயமே. அடுத்த கடைசியா வந்து பாருங்க சார், உங்களுக்கு லெமன் பாத்துるீங்க. லெமன் வந்து பாத்தீனா எப்படி ஜூஸ் போடுவாங்கன்னா லைட்டா என்னமோ சின்ன சின்ன கைப்பிடி அளவு வச்சிருப்பாங்க. ஆமா, இது நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு லெமன் தான் வைக்கப் போறேன் நான். இந்த மிஷின்ல இது நமக்கு கண்டிப்பா இந்த மிஷின்ல நீங்க இத விட ஒரு டிராப் ஜூஸ் அதிகமா ஏதாவது மிஷின்ல எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா இந்த பீஸ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அவங்க அவ்வளோதான் இருக்கிற அந்த லெமன் சார் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. எல்லாம் ஆயிடுச்சு. அடுத்து பீஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புளியறா, உங்களுக்கு ஃபுல்லாக அந்த லெமன் எசன்ஸ் கிடச்சிருச்சிங்களா. இந்த மிஷினில் எடுக்கிற மாதிரி ஒரு ட்ராப் அதிகமாக எந்த மிஷினையும் உங்களால் எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா ஒரு மிஷின் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இது வந்து ஓப்பன் சேலஞ்சாக பிரதர் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன கைப்பிடியில் வச்சு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி என்ன தான் அமுக்கு நமக்கு எடுத்தாலும் இந்த அளவு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சப்போஸ் கிடச்சது அப்படின்னா ஃப்ரீயாகவே வாங்கிக்கோங்கய்யா. நாங்கள் இன்னும் அதான் நாங்கள் இதாக தரமாக மாட்டேன்னு சொல்ல போகிறோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷான லெமனுக்கு உண்டானதுங்க. எல்லாமே ஃப்ராக்ஷன் செகண்ட்ல வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. நான் தான் சொன்னேன் இல்லை, நம்ம கட் பண்ணுறது டைம் ஆகும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது சார். வாட்டர் மெலன் பார்த்தா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஜி வந்து 10 ரூபீஸ், 7 ரூபீஸ் எல்லா ஷேப்லேயும் கிடைக்கும். பட் ஆனால் அது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு விதையாக தனித்தனி தனித்தனியாக தள்ளி தள்ளி போட்டு சாப்பிடணும். இதை மட்டும் என்ன பண்ணுறோம்னா தோல் ஹார்டாக இருக்கிறதுனால இதை மட்டும் கேக் கேக்காக கட் பண்ணிக்கிறோம், பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இதை மட்டும் வச்சா போதும். உள்ள சீடு பாருங்கள், சீடோட தான் வைக்கிற விதையோட தான் அப்படி வச்சிருக்கிறாரு. ரெட்டிஷ் கலர் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குல்ல. இதில் ஏதாவது ஒரு விதை அடிபட்டுருக்கான்னு பாருங்க. ஒரு விதை கூட இதே க்ரஷ் ஆகலை. விதைகள் எல்லாமே அப்படியே முழுசு முழுசாக இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு பீஸ் வைக்கிறாரு பாருங்க. சேம் இதே மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்க்வீஸ் மட்டும் பண்ணால் போதும். அப்படியே கீழே உங்களுக்கு ரெட்டிஷ் கலரில் உழுகிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வெறும் 2 பீஸ் தான் வச்சுருக்கேன் சார். 2 பீஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிருச்சு. சுத்தமான தர்பூசணி ஜூஸுங்க. ஆ, சூப்பராக இருக்குது. சுகர் இது எதுவுமே இல்லை. இந்த ஒரு தர்பூசணி ஃபுல்லாக நீங்கள் நம்ம ஜூஸ் போடணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட, 5 நிமிஷம் அதிகம் தான். 5 நிமிஷம் அதிகம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட் பண்ணுற டைம் ஆகும். அவ்வளோ பெரிய பழத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ள போட்டு முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மெஷின்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பண்ண ஜூஸஸ் தான் பார்க்குறோம். எங்களுக்கு இதுலேருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி காமிச்சிட்டிங்க, சந்தோஷம். அடுத்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த பொருளோட விலை என்ன பிரதர்? சார் விலை வந்து பார்த்தீங்கன்னா 2,200 ரூபா சார். 2,200 மார்க்கெட்டில் கொடுக்குறது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்து வரவங்களுக்கு 700 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் தரும். வெறும் 1,990 ரூபா தான். 1,990 ரூபா. ஆமாம், இது
போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம். தமிழ்நாடு விட்டு அவுட்டரில் இருந்தால் அந்த ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் பே பண்ணால் போதும். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அந்த கலெக்ட் பண்ணுறக்கு ஒரு கிளாஸ் தனியாக கொடுத்துரும், அதோட பேக்கிங்லேயே வந்துடும். இப்போ நான் ரீசெண்டாக குவாலிட்டியாக கொடுக்குறீங்க. இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் தேவையாக இருக்குது. இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி ட்ராவலில் இருப்போம்ல, ரயில்வேலாம் போகிறப்ப வைக்க முடியாது, கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸஸ் வேணும்னா ஒரு 100 பீஸ் வேணும்னா உங்கள் பிராண்ட் பேர் போட்டே கொடுக்கலாம். ஜஸ்ட் 25 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்சிடியர் பார்த்து வரவங்களுக்கு மட்டும் ஒரு 5 பீஸ் ஃப்ரீயாக தரும். மிஷின் வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வெளியில் வந்து ரீட்டைலில் 100 ரூபா 60 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம ஒரு 5 பீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்ன அப்படின்னா இது வந்து உங்கள் சொந்த தயாரிப்புன்னு சொன்னீங்களா? அப்படி பார்க்கும்போது இதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மீர் கூட நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதை இஷ்யூ வந்துச்சுன்னா இல்லை, இது வந்து ஃபுல்லாக நம்ம அம்மிக்கல் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அம்மிக்கல் வாங்கியிருப்போம். ஆமாம், அதுக்காக கேரண்டி கேட்டிருப்போமா? இயற்கை இது வந்து கரண்ட் இல்லை, இதை மோட்டர் கீட்டு வந்துச்சுன்னா வாரண்டி கொடுக்கலாம். அது வாரண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக ப்ராப்பராக வச்சிருந்தோம்னா லைஃப்பில் வச்சிருந்தா லைஃப் லாங் இருக்கும். ஒரு அம்மிக்கல் மை தான், ஒன்று வாங்கினா 10 வருஷம் லைஃப் வரக்கூடியது. ஸோ இது வந்து வாரண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ இந்த இது வாங்கும்போது தவறு ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்சினா நம்ம ஸ்பேர் வாங்கிக்கலாம். இது உடையாது சார், இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம். எப்படி உடையும் நினைக்கிறீங்க சார்? டிரான்ஸ்போர்ட்டில் வரப்பையா இல்லை கீழே போட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபுல் ஃபுல் அலுமினியம் அது. ஸோ உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஸ்பேர் எப்பயும் வாங்கிக்கலாம், நம்மளோட ஸ்பேர் எப்பயுமே அவைலபிள் அவைலபிளாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து ரொம்பவே தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு கரண்ட் செலவு எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ஷனையும் நீங்கள் தாராளமாக வீட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிரதரோட நம்பர் நான் கீழே ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த வீடியோ சாகரி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வாங்க பண்ணிக்கிறோம். உங்களாரையும் டேக் கேர், டாடா பேபி சொல்லிட்டு. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி வரணும்னு.